நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்க்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சேர்த்த 2 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 4-5 ஏலக்காவும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் நட்ஸ் அதுக்கப்புறமா வேர்க்கடலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த அரைச்ச பவுடரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும். கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா உதிர்த்து விட்டு எல்லாமே ஒன்று போல் கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. லேசாக இந்த மாதிரி கலந்துட்டு மறுபடிக்கும் முடி போட்டு மூடிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இது இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு ஊறிச்சுன்னா கண்டிப்பாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஆனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா முடி போட்டு மூடிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா எல்லா ஜவ்வரிசியிலையும் படும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடிக்கும் உறவிடுறோம். இப்போ பாருங்கள் இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம சுடுதண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். நம்ம மறுபடிக்கும் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கும்போது முழுமையாக வெந்துட்டு வரும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவு ஜவ்வரிசி எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த பூரணம் கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. ஒவ்வொரு டைம் இந்த உருண்டை பண்ணும்போதும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு உருட்டி விட்டுக்கோங்க. பூர்ணம் வெளியில் தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேக வைக்கும்போது இந்த உருண்டைகள் உடையாமல் இருக்கும். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ஜவ்வரிசியிலையும் உருண்டைகள் பிடிச்சிட்டு தனியாக வச்சிடலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்து வச்சு லேசாக வந்து தட்டி விட்டுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லட்டுலாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது விரிசல் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க.
இதே போல் மீத இருக்க எல்லா ஜவ்வரிசி உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வேக வைக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி பிளேட்டில் இட்லி துணி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி துணி போடாமவும் செய்யலாம், ஆனால் இது போட்டு பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10-12 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளாக செய்கிறீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன உருண்டையாக தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும், நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 15 உருண்டை கிட்ட வந்திருக்கு. நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து அளவுகள் மாறலாம். இப்போது 10-12 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வெளியில் எடுக்கும்போது ஜவ்வரிசி உருண்டைகள் வந்து உடையாமல் வரும். இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலும் குளிர்ச்சி, அதே மாதிரி ஜவ்வரிசியும் குளிர்ச்சி, அதனால் வயிற்றுப்புண்ணெலாம் ஆற்றிவிடும். தேங்காய்பால் நம்ம வந்து சும்மாவே நம்மளுக்கு வாய்ப்புன்னு வயிற்றுப்புண்ணு இருக்கையிலலாம் எடுத்துக்குவோம், ஆனால் இந்த மாதிரி ஜவ்வரிசி கூட சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னுமே நிறையா பெனிஃபிட் கொடுக்குது. அதே போல் நம்ம வந்து வெள்ளச்சக்கரை இதெல்லாம் சேர்த்து செய்கிற ஸ்வீட்டை விட இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி உருண்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.